வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செடில் செவனுடைய சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த சேனலில் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான தவறாம கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து டீச்சிங் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் டெஸ்ட்டு பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் வந்து ஷெடியூல் நம்பர் 6 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதாவது ஆல்ரெடி இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க, அது ரிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுவீங்க வந்து அந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறதுக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒன் வீக் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம செவன்த் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, செவன்த் ஷெடியூலுக்கான சிலபஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம தமிழில் என்ன வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து தமிழில் வந்து கிட்டத்தட்ட வந்து உரைநடை பார்ட்டில் வந்து 6 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து 7 உரைநடை. அதேமாதிரி இலக்கியத்தில் வந்து நம்ம ஒரு 5 டாப்பிக்கு 6 டாப்பிக்கை வந்து கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ தான் உரைநடை, மூணுமே உரைநடை தான் கொடுத்துருக்கோம். கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகளை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதேமாதிரி தமிழ்மொழியின் தொன்மை, தமிழ்மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் கவர் பண்ணுறோம். அதேமாதிரி உரைநடை டாப்பிக்கில் வந்து மறைமலடிகள், பரிதிமாறு கலைஞர், நாமு வெங்கடசாமி நட்டார், ராபி சேது பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி பிள்ளை, தனிநாயமடிகள், செய்குதம்பி பாவலர் தொடர்பான மொழி தொடர்பான செய்திகளை நம்ம வந்து இந்த ஷெடியூலில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து ஜிகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம புவியியல் ஏரியாவை நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்திய அமைவிடமும் வடிகால் அமைப்பும் அப்படிங்கிற அந்த லெசன் வந்து 10th இருக்குது, அதை கவர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற லெசனும் நம்மளுக்கு புவியியல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படிங்கிற லெசனும் நம்மளுக்கு புவியியல் தான் இருக்குது. இந்த மூணு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜாகிரஃபியில் கவர் பண்ணுறோம். அடுத்து ஒரு லெசன் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம 11th வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து இந்த வாரம் வந்து சயின்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லெசன் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் இந்த வாரத்தில் நம்ம மனித நோய்கள் அப்படிங்கிற அந்த லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். 12th இந்த லெசன் வந்து இருக்கும். நான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, 10th தான் கொடுக்குறேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம 12th எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து 10th வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து HCF வந்து எல்சிஎம் மீச்சிமா மீ போவா அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம மேக்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்தடுத்த வாரம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 16-17 ஷெடியூல் தான் நம்ம கிட்டத்தட்ட வரும். அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 16-17ங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு வந்து குரூப் 4 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்போம் இலக்கணத்தை தவிர. அப்போ இலக்கணத்துக்காக நம்ம டீச்சிங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, பக்காவாக பண்ணிடலாம். சூப்பராக வந்து இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குரூப் 4 ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை நிறைய பேர் டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ண கேட்டிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது சில பேர் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலகிராம் போய்ட்டு நம்மளுடைய சேனல் நேம் அடிச்சிங்கன்னா முன்னாடியே வந்து நின்று நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்லத்தை ஒரு சந்திக்கும் வரை உங்களுக்கு எப்படி பெறுவது கபிலன் அகாடமியிலேருந்து உங்களுக்கு நன்றி. பாய் பாய்.